வெல்கம் டு டார்கெட் 190 ஐஏஎஸ் அகாடமி. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் தேர்ட் டேர்மில் சயின்ஸு சவுண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்த்துட்ருக்கோம். இப்போ ஆக்டிவிட்டி 5 பார்க்கலாம். டேக் டூ ஐடென்டிக்கல் பைப்ஸ் அஸ் ஷோன் இன் பிலோ. யூ கேன் மேக் த பைப்ஸ் யூஸிங் சார்ட் பேப்பர். த லென்த் ஆஃப் த பைப் ஷுட் பி சஃபிஷியன்ட்லி லாங்கஸ்ட் ஷோன் இன் த ஃபிகர். அரேஞ்ச் தெம் ஆன் த டேபிள் நியர் வால். கீப் அ கிளாக் நியர் த ஓப்பன் எண்ட் ஆஃப் ஒன் ஆஃப் த பைப் and try to hear the sound of the clock through the another pipe. Adjust a portion of the pipe so that you can hear the sound of the clock. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ரெண்டு அட்ஜஸ்ட், அதாவது ஒரே பிளேனில் ரெண்டு சிலிண்டர் மாதிரி செஞ்சு பேப்பர் சார்ட் பேப்பரில் கூட செஞ்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஒன்னோட எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாக் வைக்கிறாங்க. இன்னும் இது ஒரு சவுண்டு சோர்ஸ் ஆஃப் சவுண்டை வச்சுட்டு இன்னொன்று பைப் மூலிமா அந்த சவுண்டு கேட்க ட்ரை பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா நமக்கு என்ன சவுண்டு கேட்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா, மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ரிஃப்ளெக்ஷனாக என்ன, அதோட ரெண்டு லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். யூஸ் அந்த மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நமக்கு ரெண்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது மெகாஃபோன் ஹாரன், அதுவும் செத்தஸ்கோப்பு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் லைக் மெகாஃபோன்ஸ், லவுட் ஸ்பீக்கர்ஸ், ஹாரன்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சச்சஸ் நாதஸ்வரம், சேனை அண்ட் ட்ரம்பட்ஸ் ஆர் ஆல் டிசைன் டு சென்ட் சவுண்ட் இன் த பர்டிகுலர் டைரக்ஷன் வித்தவுட் ஸ்ப்ரெட்டிங் இட் இன் ஆல் டைரக்ஷன். இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நாதஸ்வரம்னா லாங் ஒரு பைப் மாதிரி இருக்கும். அந்த அதனால் ஏர் வந்து எதோட வழியாகவும் வெளியே போகாது, ஒரு குறிப்பிட்ட அந்த வழியாக அதை மட்டும்தான் வெளியே போகிற மாதிரி இருக்கும், மொத்தமாக ஸ்ப்ரெட் ஆகாது. இன் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அ டியூப் ஃபாலோட் பை அ கோனிக்கல் ஓப்பனிங் ரிஃப்ளெக்ஸ் சவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஒரு கோனிக்கல் ஓப்பனிங் இருக்கும், அது வழியாக சவுண்ட் வந்து வெளியே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செத்தஸ்கோப் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு. எதுக்காகனா நம்ம பாடியில் உருவாக்கக்கூடிய சவுண்ட்ஸ் வந்து நம்ம கேட்குறக்காக யூஸ் பண்ணுறோம். இந்த செத்தஸ்கோப் திஸ் சவுண்ட்ஸ் ரீச் டாக்டர்ஸ் இயர் பை மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் தட் ஹேப்பன் இந்த கனெக்டிங் டியூப். அதாவது உள்ளே அந்த ஒரு கனெக்டிங் டியூப் இருக்கு இல்லையா, அந்த ஏரியா அந்த ரீஜன் ஆஃப் நமக்கு அந்த ஹார்ட் பீட் சவுண்ட் கேட்குறாங்க இல்லையா, அங்கேருந்து அந்த டியூப்குள்ளே நிறையா ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆகி நம்ம ஃபைனல் டாக்டரோட இயர்ஸ்க்கு போகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டூ யூ நோ நாய்ஸ் பொல்யூஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. நாய்ஸ் இஸ் அ அன்வான்ட் சவுண்ட், சவுண்ட்ஸ் விச் லவுட்னஸ் ஆஃப் 120 டெசிபல் அண்ட் ஹையர் தென் கேன் பி பெயின்ஃபுல் டு த இயர். ஈவன் ப்ரீஃப் எக்ஸ்போஷர்ஸ் டு ஹையர் சவுண்ட் லெவல்ஸ் கேன் ரப்சர் இயர் ட்ரம் அண்ட் கேன் காஸ் பர்மனன்ட் ஹியரிங் லாஸ். ஹவவர் லாங் எக்ஸ்போஷர் டு ரிலேட்டிவ்லி லோவர் சவுண்ட் கேன் ஆல்சோ cause hearing problems. Such exposures may lead to psychological damages too. For some jobs, ear protectors must be worn in working place. You may have experienced a temporary hearing loss after being exposed to loud band for long time or a long bag for a short time. இயர் ப்ரொடெக்டர்ஸ் ஆஸ் கமர்ஷியலி அவைலபிள் அட் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, நாய்ஸ் பொல்யூஷன் அப்படிங்கிறது 120 டெசிமல்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம நாய்ஸ் பொல்யூஷன் அப்படி அந்த சவுண்டை வந்து நம்ம நாய்ஸ் பொல்யூட் பண்ணக்கூடிய சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து இயர் ப்ரொடெக்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துலலாம் வேலை செய்கிற இடத்துல இது போட்டு தான் வேலை செய்வாங்க, ஏன்னா அவங்களுக்கு காது கேட்காமல் போயிடும், வலி அதிகமாகிடும். ஹை சவுண்டு வந்து ரொம்ப நேரம் கேட்டாலும் நம்ம காது கேட்காமே போகும். அதே லோ சவுண்டையும் நம்ம ரொம்ப நேரம் கேட்டிருந்தோம்னா அப்பவும் காது கேட்காமல் போயிடும். மேபி வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளமாக கூட கொண்டு வந்து விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து எக்கோஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். வென் வி ஷவுட் ஆர் கிளாப் நியர் அ சூட்டபிள் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இஸ் அ ஸ்டால் பில்டிங் ஆர் அ மவுண்டெயின், வி வில் ஹியர் த சேம் சவுண்ட் எகைன் அ லிட்டில் லேட்டர். திஸ் சவுண்ட் விச் வி ஹியர் இஸ் கால் எக்கோ. அதாவது ஒரு சர்ஃபேஸ் இருக்குது, மவுண்டெயின் இருக்குது, இல்லைன்னா ஒரு பெரிய பில்டிங் இருக்குது அப்படிங்கிறப்ப அங்கே முன்னாடி நம்ம கிளாப் தட்டுவோம் இல்லைன்னா கத்துறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்கு அப்புறம் நமக்கு அதே சவுண்ட் ரிட்டர்ன் கேட்கும் இல்லையா, அதை நம்ம எக்கோ அப்படின்னு சொல்கிறோம். த சென்சேஷன் ஆஃப் சவுண்ட் ப்ரொசஸ் இன் அவர் பிரெயின் ஃபார் அபவுட் 0.1 செகண்ட்ஸ். அந்த சவுண்ட் நம்ம கேட்குறோம் இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட 0.1 செகண்ட் நமக்கு வந்து கேட்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் டு நோ பார்த்தீங்கன்னா, இயர்ஃபோன்ஸ்னால் நமக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யூஸ் ஆஃப் இயர்ஃபோன்ஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ் கேன் காஸ் இன்ஃபெக்ஷன் இன் த இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த இயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் டேமேஜ் டு த இயர் ட்ரம். யுவர் சேஃப்டி இஸ் இன் டேஞ்சர் இஃப் யூ வியர் இயர்ஃபோன்ஸ் வைல் கிராசிங் சிக்னல்ஸ், வாக்கிங் ஆன் த ரோட்ஸ் அண்ட் ட்ராவலிங். யூஸிங் இயர்ஃபோன்ஸ் வைல் ஸ்லீப்பிங் இஸ் ஆல் த மோர் டேஞ்சரஸ் as current is passing in the wires. It may even lead to mental irritation. Hence, you can advise to deter from
யூஸிங் இயர்ஃபோன் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள். அதாவது இந்த இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுற மூலயமா நமக்கு வந்து இயர் ட்ரம்ஸ் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஈவன் நம்ம வந்து ட்ராவலிங் ரோடு நடந்துகிட்ருக்கோம், சிக்னல் க்ராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப இந்த இயர்ஃபோன்ஸ் போட்டிருந்தால் நமக்கு சவுண்ட் கேட்காது. ஸோ அது வந்து ஆக்சிடென்ட் ஆகிற கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆஸ் ஃபார் அஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இயர்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஹென்ஸ் டு இயர் அ டிஸ்டிங் எக்கோ த டைம் இன்ட்ரோல் பிட்வீன் த ஒரிஜினல் சவுண்ட் அண்ட் ரிஃப்ளெக்டட் சவுண்ட் மஸ்ட் பி அட்லீஸ்ட் 0.1 செகண்ட். அந்த வரைக்கும் லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் கன்சிடர் ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் பார்த்திங்கன்னா 340 MS/-1 அட் 25 டிகிரி செல்சியஸில் ட்ராவல் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். த சவுண்ட் மஸ்ட் கோ டு த அப்டாக்கு அண்ட் ரிட்டர்ன் டு த இயர் ஆஃப் த லிஸ்னர் ஆன் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப்டர் 0.1 செகண்ட். இந்த ஸ்பீடில் வந்து இந்த டிகிரி டெம்பரேச்சரில் போகிறப்போ 0.1 செகண்ட்க்கு அப்புறம் தான் ரிட்டர்ன் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தஸ் அ டோட்டல் டிஸ்டன்ஸ் கவர்ட் பை த சவுண்ட் ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் ஜென்ரேஷன் டு த ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் அண்ட் பேக் ஷுட் பி அட்லீஸ்ட் 340 MS/-1 இன்ட்டு 0.1 S இன்ட்டு அது ரெண்டுத்தையும் எப்படி மெஷர் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 34 மீட்டர். அதாவது அந்த ரிஃப்ளெக்ட் ஆன எக்கோ வந்து 34 மீட்டருக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. தஸ் ஃபார் ஹியரிங் டிஸ்டன் எக்கோஸ் த மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் த அப்டாக்கிள் ஃப்ரம் த சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் மஸ்ட் பி ஆஃப் ஆஃப் திஸ் டிஸ்டன்ஸ் அட் இஸ் 17 m. அதாவது இது இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகுது அப்படிங்கிறப்போ அந்த சோர்ஸுக்கும் நமக்கும் வந்து ஒரு 17 மீட்டர் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த டிஸ்டன்ஸ் வில் சேஞ்ச் வித் த டெம்பரேச்சர் ஆஃப் ஏர். ஏரோட டெம்பரேச்சர் பொறுத்து இதை மாறும்னு சொல்லியிருக்காங்க. எக்கோஸ் மேபி ஹியர் மோர் தென் ஒன்ஸ் டியூ டு சக்ஸஸிவ் ஆர் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸ். த ரோரிங் ஆஃப் தண்டர் இஸ் டியூ டு சக்ஸஸிவ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் சவுண்ட் ஃப்ரம் த நம்பர் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் சச் அஸ் கிளவுட் அட் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் ஆஃப் த லேண்ட். அதாவது இப்போ தண்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு இடி தான் இடிக்கும், ஆனால் ரொம்ப நேரம் இடிச்சிட்டே இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளவுட் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய கிளவுடுக்கு மேலே பட்டு ரிஃப்ளெக்ஷன் அதிகமாகி அந்த சவுண்ட் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்களே போட்டு பார்க்கலாம். அதாவது எவ்வளோ டைம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை த சவுண்டு எவ்வளோ நேரம் இருக்கும், அந்த இங்கேருந்து நம்ம கொடுத்த சவுண்டும் அங்கேருந்து எக்கோ வர சவுண்டு எவ்வளோ நேரம் இருக்கும் அப்படிங்கிறது அந்த சம்ம. அடுத்து பார்த்திங்கன்னா ரீவைப்ரேஷன். வைப்ரேஷனாக நமக்கு என்னென்னு தெரியும், இது என்ன ரீவைப்ரேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, எ சவுண்ட் கிரியேட்டட் இன் அ பிக் ஹால் வில் ப்ரொசஸ் பை ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் த வால்ஸ் அன்டில் இட் இஸ் ரிடியூஸ் டு அ வேல்யூ வேர் இட் இஸ் நோ லாங்கர் ஆடியபிள். இப்போ ஒரு பெரிய ஹால் இருக்குது, லாங் ஹாலு, அதில் வந்து நம்ம ஒரு சத்தம் எழுப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ அது கம்மியாகும்னா மொத்தமாக அது கேட்காத அளவுக்கு எப்போ ஆகுதோ அப்போ தான் அது கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த ரிப்பீட்டட் ரிஃப்ளெக்ஷன் தட் ரிசல்ட்ஸ் இன் திஸ் ப்ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் சவுண்ட் இஸ் கால் ரீவைப்ரேஷன். இன் அன் ஆடிட்டோரியம் ஆர் பிக் ஹால் எக்ஸசிவ் ரெவர்பரேஷன் இஸ் ஹைலி அன்டிசரபிள். டு ரிடியூஸ் reverberation, the roof and walls of the auditorium are generally covered with sound absorbing materials like compressed fiber board, funnel cloth, rough plaster and diapers. அதாவது டிராப்பயர்ஸ். இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேட்டர்ஸ் போயிருக்கோம் இல்லையா, அங்கே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஒரு ரஃப் பிளாஸ்டர்னால் ஒரு ஃபைபர் போர்டு அந்த மாதிரி மேலே போட்டிருப்பாங்க. சவுண்ட்லேயும் ஃபுல் சுற்றி இந்த செவரு ஃபுல்லாக சைட்லேயும் அந்த மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக வந்து ஃபைபர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த தேங்காய் நார் அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. ஏன் இதை எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஹாலில் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தேட்டர் பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு இப்போ திடீர்னு ஒரு சாங் பாடுதுன்னா அந்த ஹால்லேருந்து சவுண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருந்தால் யாருனாலும் கேட்க முடியாது. ஸோ அந்த சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்காக அந்த ஃபைபர்லாம் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இந்த சீட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஆல்சோ செலக்டட் ஆன் த பேஸ் ஆஃப் தயர் சவுண்ட் அப்சார்பிங் ப்ராப்பர்ட்டி. எந்த மெட்டீரியல் அதாவது அந்த சீட் இருக்கு இல்லையா, நம்ம தேட்டரில் ஒவ்வொரு சீட் வச்சுருக்காங்க, அந்த சீட்டு கூட சவுண்டை வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர் இஸ் அ செப்பரேட் பிரான்ச் இன் ஃபிசிக்ஸ் கால் ஆக்ஸ்டிக்ஸ் விச் டேக்ஸ் திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் சவுண்ட் இன் டு அக்கௌண்ட் வைல் டிசைனிங் ஆடிட்டோரியம் ஓப்ரா ஹால்ஸ் தேட்டர்ஸ் எக்ஸெட்ரா. ஆடிட்டோரியம் ஓப்ரா ஹால்ஸ் இது எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறதுக்கு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு தனி கிளாஸே இருக்குது, தனி பிரான்ச்சே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வந்து நீங்கள் டென்த்தில் படிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் சவுண்ட் ஆர் அல்ட்ராசவுண்டு. இது அல்ட்ராசோனிக் சவுண்ட்னா அல்ட்ராசவுண்ட்னு சொல்லலாம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம்.
Ultrasonic sound is a term used for sound waves with frequencies greater than 20,000 Hz. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம் 20 Hz கீழே தான் வந்து இன்ஃப்ராசோனிக், 20,000 Hz மேலே தான் வந்து அல்ட்ராசோனிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறதா சொல்லியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், டாக்ஸ்னால வந்து இந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸை வந்து கேட்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அல்ட்ராசோனிக் விசில்ஸ் ஆர் யூஸ் அண்ட் காஸ் டு அலர்ட் டோர் டு ஆன்கமிங் டிராஃபிக் ஸோ தட் தே வில் நாட் லீப் அக்ராஸ் அ ரோட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் காஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் அல்ட்ரா சவுண்ட் இஸ் அ எக்ஸாமைனிங் த இன்டர்னல் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இது அதிகமாக யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. எதுக்காகனா, திஸ் அல்ட்ரா சவுண்ட் இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் டு எக்ஸ்ரே. எக்ஸ்ரேக்கு பதில் இந்த அல்ட்ரா சவுண்ட் நம்மளால் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. த அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அலோ டிஃப்ரெண்ட்ஸ் டிஷ்யூ சச் அஸ் ஆர்கன்ஸ் அண்ட் போன்ஸ் டு பி சீன் ஆர் டிஸ்டிங்விஷ் பை பவுன்சிங் ஆஃப் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் பை த ஆப்ஜெக்ட் எக்ஸாமைன். The waves are detected, analyzed and stored in a computer. An echogram is an image obtained by the use of reflected ultrasonic waves. It is used as a medical diagnostic tool. Ultrasonic sound is having application marine surveying also. Ultrasonic pathina medical department la illa adu poga marine surveying la use pandradha sollirukanga. Adu vandu adutha sonar abingira topic la nam paapom. Applications of ultrasonic waves abin pathina, அல்ட்ராசவுண்ட் கேன் பி யூஸ் இன் கிளீனிங் டெக்னாலஜி. மைனர் ஃபாரின் பார்ட்டிகல்ஸை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா, டிடெக்ட் கிராக்ஸ் அண்ட் ஃப்ளாஸ் இந்த மெட்டல் பிளாக்ஸில் வந்து ஏதாவது கிராக் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் எக்கோ கார்டியோகிராஃபி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அது போக பார்த்திங்கன்னா, அல்ட்ராசவுண்ட் மேபி எம்ப்ளாய் டு பிரேக் ஸ்மால் ஸ்டோன்ஸ் ஃபார்ம் த கிட்னி இன்டு ஃபைன் கிரைன்ஸ். கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த அல்ட்ராசோனிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோர் டு நோ பாக்ஸ் பார்க்கலாம். அனிமல்ஸ் சச் அஸ் பேர்ஸ், டால்ஃபின்ஸ், ராட்ஸ், வெயில்ஸ் அண்ட் ஆயில் பேர்ட்ஸ் யூஸ் அல்ட்ராசவுண்ட் டு நேவிகேட் ஆர் கம்யூனிகேட். பேர்ட் டால்ஃபின்ஸ் அண்ட் அதர் சம் டூத் வெயில்ஸ் யூஸ் எக்கோலேஷன் அண்ட் அல்ட்ராசவுண்ட் டெக்னிக் தட் யூஸ் எக்கோஸ் டு ஐடென்டிஃபை அண்ட் லொக்கேட் ஆப்ஜெக்ட்ஸ். எக்கோலேஷன் அலோஸ் பேர்ட்ஸ் டு நேவிகேட் த்ரூ டார்க் கேவ்ஸ் அண்ட் ஃபைன் இன்செக்ட் ஃபார் ஃபுட். டால்ஃபின்ஸ் அண்ட் வேவ்ஸ் எமிட் எ ரேப்பிட் சீரீஸ் ஆஃப் அண்டர் வாட்டர் கிளிக்ஸ் இன் அல்ட்ராசோனிக் ஃப்ரீக்குவன்சி டு லொக்கேட் தயர் ப்ரே அண்ட் நேவிகேட் த்ரூ வாட்டர். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அனிமல்ஸ் என்ன மாதிரியான அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா, பேர்ட்ஸ், டால்ஃபின்ஸ், ராட், வேல்ஸ், ஆயில் பேர்ட்ஸ் இதெல்லாமே வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் யூஸ் பண்ணி தான் கம்யூனிகேட் அண்ட் நேவிகேட்னா மூமெண்ட்டுக்கு ஹெல்ப் யூஸ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் டால்ஃபின்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பேர்ட் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருட்டாக இருந்தாலுமே கூட அதை சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அதில் இறை எங்கே இருக்குது அப்படிங்கிற தெரிய சாப்பிடும். அது போக அதனால் கண் பார்க்காமே பறக்க முடியும் இந்த சவுண்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சோனார், இதுதான் நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு. மெரெயின் நேவிகேஷனில் இது சர்வே அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சோனார் வந்து எதுக்காக இந்த ஸ்டான்ஸ் ஃபார் பார்த்திங்கன்னா, சவுண்ட் நேவிகேஷன் அண்ட் ரேங்கிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இது எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, யூசஸ் அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் டு மெஷர் த டிஸ்டன்ஸ், டைரக்ஷன் அண்ட் ஸ்பீட் ஆஃப் அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட்ஸு. அதாவது கடல் கடையில் இருக்கக்கூடிய அண்டர் வாட்டர் ஆப்ஜெக்ட்ஸோட ஸ்பீடு, அதோடய டைரக்ஷன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ், இது எல்லாத்தையும் மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. சோனார் கன்சிஸ்ட் ஆஃப் அ டிரான்ஸ்மிட்டர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் டிடெக்டர் இருக்கும். அது பார்த்திங்கன்னா இந்த ஷிப்பாக இருந்தாலும் சரி, போட்டாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒரு பாட்டமில் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த பிக்சரில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒரு பாட்டமில் வரக்கூடிய அல்ட்ராசோனிக் சவுண்ட் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ராக்கு இல்லைனா அங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, எந்த டைரக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு சொல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ டிரான்ஸ்மிட்டர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு டிடெக்டர் இருக்கும் இல்லையா. இப்போ டிரான்ஸ்மிட்டர் பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வெளியே விடும். திஸ் வேவ்ஸ் ட்ராவல் த்ரூ water and after striking the object on the CB get reflected back and are sensed by the detector. The detector converts the ultrasonic waves into electrical signals. இப்போ transmitter வந்து அல்ட்ராசோனிக் சவுண்டை கொடுத்துருச்சு. ஸோ டிடெக்டர் என்ன பண்ணணும்னா, வரக்கூடிய சிக்னல்ஸ் அல்ட்ராசோனிக் வேவை வந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்றி கரெக்டாக இன்டர்பிரிட் பண்ணி அது என்ன ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நமக்கு காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது டைம் ட்ராவல் டைம் இன்டர்வல் பிட்வீன் த டிரான்ஸ்மிஷன் ரிசப்ஷன் ஆஃப் அல்ட்ராசோனிக் சிக்னல் பிடி அண்ட் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட் த்ரூ சி வாட்டர் பி 2D இன்ட் இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி. திஸ் மெத்தட் இஸ் கால் எக்கோ ரேங்கிங். இது வந்து ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்காங்க, 2D இஸ் ஈக்குவல் டு வி இன்டூ டி, தட் இஸ் டைம், வெலாசிட்டி அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம எக்கோ ரேங்கிங் அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்கோ, இது வந்து சம் டூ இட் யுவர் செல்ஃப்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்கோ கார்டியோகிராம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் போக போக எக்ஸ்ட்ரா இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுவும் வந்து மெடிக்கல் ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய அதாவது அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இசிஜி அப்படிங்கிறது எலக்ட்ரோ கார்டியோகிராம். இது எதுக்காகனா கார்டியாக்கில் வந்து ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இட் கேன் ப்ரொவைட் அ வெல்த் ஆஃப் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் ரிமைன்ஸ் அண்ட் எசென்ஷியல் பார்ட் ஆஃப் த அசஸ்மெண்ட் ஆஃப் கார்டியாக் பேஷன்ஸ் அட் இஸ் ஹார்ட் பேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லியிருக்காங்க. தஸ் அண்ட் இசிஜி இஸ் சிம்பிளி அ ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் அ ஹார்ட் மசில் ஆஸ் இட் சேஞ்சஸ் வித் டைம். யூஸ்வலி இட் இஸ் பிரிண்ட் ஆன் பேப்பர் ஃபார் ஈஸி அனலைசிஸ். இது வந்து பேப்பரில் பிரிண்ட் பண்ணிக்கிறதா சொல்கிறாங்க. த சம் ஆஃப் திஸ் எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி வென் ஆம்ப்ளிஃபைட் அண்ட் ரெக்கார்டட் ஃபார் ஜஸ்ட் அ ஃபியூ செகண்ட்ஸ் இஸ் நோன் அஸ் இசிஜி. அதாவது நம்ம அல்ட்ராசோனிக் சவுண்டை யூஸ் பண்ணி டிரான்ஸ்மிட் பண்ணி டிடெக்ட் பண்ணி வரக்கூடிய ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆம்ப்ளிஃபைடு வேவ் மாதிரி நம்ம வந்து ரெக்கார்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம இசிஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா பிக்யூஆர்எஸ்டி வேவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அது வந்து ஒரு ஒரு இன்டர்வல் அதாவது ஒவ்வொரு ஆர்கனோட டைம் சவுண்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இது யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமனா, இது வந்து நம்ம லாஸ்ட் பார்ட் வந்துட்டோம். ஹியூமன் இயரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஹவு வி ஹியர், வி ஆர் ஏபிள் டு ஹியர் வித் த ஹெல்ப் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டிவைஸ் கால் இயர். இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி சென்சிட்டிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சைடில் வந்து இந்த பின்னா அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா, இந்த பின்னா தான் என்ன பண்ணுன்னா சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய சவுண்ட் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணி நம்ம காதுக்கு உள்ளே கொடுக்கும். இந்த கலெக்டர் சவுண்ட் இருக்கு இல்லையா அது வந்து இந்த ஆடிட்டோரி கெனால் வழியாக உள்ளே வரும். அட் த எண்ட் பார்த்திங்கன்னா இயர் ட்ரம் ஆர் த டைம் ஃபேட்டிக் மெம்ரேன் அப்படின்னு சொல்லி இயர் ட்ரம் இருக்கும், கடைசியில் தான் இயர் ட்ரம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் அ கம்ப்ரெஷன் ஆஃப் அ மீடியம் ரீச்சஸ் அ இயர் ட்ரம் த ப்ரெஷர் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த மெம்ரேன் இன்க்ரீசஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் அ இயர் ட்ரம் இன்வர்ட். அதாவது வெளியே இருக்க ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், உள்ளே வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ அந்த சவுண்டு வந்து உள்ளே தள்ளப்படுது, இயர் ட்ரம் வந்து ஆடுது. ஒவ்வொரு ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி அந்த இயர் ட்ரம் ஆடும், சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ப்ரெஷர் ஆன் த அவுட் சைட் ஆஃப் த மெம்ரேன் இன்க்ரீஸ் அண்ட் ஃபோர்ஸஸ் அ இயர் ட்ரம் இன்வர்ட். சிமிலர்லி த இயர் ட்ரம் மூவ்ஸ் அவுட்வோர்டு வந்து ரேர் ஃப்ராக்ஷன் ரீச்சஸ். அதாவது கம்ப்ரெஷன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக போய் கம்ப்ரெஸ் பண்ணி இயர் ட்ரம் நல்லா உள்ளே தரும். ரேர் ஃப்ராக்ஷன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து இயர் ட்ரம் வந்து இன்வர்ட்லேருந்து அவுட்வோர்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்வே த இயர் ட்ரம் வைப்ரேஸ். இப்போ இந்த இயர் ட்ரம் வந்து உள்ளே வெளியே உள்ள வெளியே இப்படி வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. திஸ் வைப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஆம்பிளிஃபை செவரல் டைம்ஸ் பை த்ரீ போன்ஸ். மூணு போன்ஸ் மூலிமா இது ஆம்பிளிஃபை ஆகும்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்து ஹேமர், இங்கே இருக்க பாருங்கள் ஹேமர் அண்ட் அன்வில் அண்ட் ஸ்டெரப், மூணு போன்ஸ் அங்கே இருக்கும்னு சொல்கிறாங்க மிடில் இயரில். இப்போ இந்த ஆம்பிளிஃபைடு ப்ரெஷர் இருக்கு இல்லையா, இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இன்னர் இயருக்கு கொடுக்க உள்ளே போகும். இப்போ அந்த இன்னர் இயரில் வந்து ப்ரெஷர் வேரியேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக வந்து காக்லியா மூலிமா மாறும். அந்த ப்ரெஷர் வேரியேஷன் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாறிடும் சொல்கிறாங்க. திரும்ப திஸ் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து பிரெயினுக்கு வந்து ஆடிட்டரி நர்வ் மூலிமா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் திரும்ப வந்து நமக்கு அது என்ன அப்படிங்கிறது நம்மளால் நமக்கு புரிஞ்ச மாதிரி மாறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. மோர் டு நோ பார்த்திங்கன்னா ஹியரிங் ஐடி, இது ஒரு எலக்ட்ரிக் டிவைஸு எலக்ட்ரானிக் டிவைஸ். எதுக்காகனா காது கேட்காது உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சவுண்டு வந்து ரொம்ப கம்மியாக தான் கேட்கும். வெளியே வந்து எவ்வளோ பெரிய சவுண்ட் கேட்டாலும் நமக்கு அவங்களுக்கு ரொம்ப சவுண்ட் கம்மியாக தான் கேட்கும். இப்போ பார்த்திங்கன்னா த ஹியரிங் எய்டில் பார்த்திங்கன்னா மைக்ரோஃபோன் ஒன்று இருக்கும், அதாவது மைக், அது வந்து சவுண்டை ரிசீவ் பண்ணிவிட்டு உள்ளே வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக போகும். ஆம்பிளிஃபையர் எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸாக போய் மாறிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த வெளியே ஒரு ஸ்பீக்கர் இருக்கும், அந்த ஸ்பீக்கர் வழியாக சவுண்டை வந்து வெளியே கொடுக்கும் ஆம்பிளிஃபை பண்ணி. இது வந்து ஒரு ஒரு 15,000 ஹெர்ட்ஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, 15,200 ஹெர்ட்ஸுக்கு மாற்றி நமக்கு அது கேட்குற மாதிரி அது கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ் டியூ டு வைப்ரேஷன், வைப்ரேஷனால் தான் சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு லாங்கிடியூடினல் வேவ், அதுக்கு ஒரு மெட்டீரியல் மீடியம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சவுண்ட் ட்ராவலில் பார்த்திங்கன்னா கம்ப்ரெஷன்ஸ் அண்ட் ரேர் ஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இருக்கு, ரெண்டு வகையான ஒரு ரீஜன் வந்து மீடியமில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சவுண்ட் வந்து வேக்கமில் ட்ராவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ கன்சிக்யூட்டிவ் கம்ப்ரெஷன் ஆர் டூ கன்சிக்யூட்டிவ் ரேர் ஃப்ராக்ஷன்ஸ் இஸ் கால் வேவ் லென்த். ரெண்டு ரேர் ஃப்ராக்ஷனோ இல்லை ரெண்டு கம்ப்ரெஷன்ஸோ இருக்குன்னா அது கொண்டுக்கூடிய இடத்து ரீஜனை தான் நம்ம வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். டைம் டேக்கன் பை த வேவ் டு கம்ப்ளீட் ஒன் ஆசிலேஷன், த நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பர் யூனிட் டைம் பார்த்திங்கன்னா என்எஸ் ஈக்குவல் டு 1/T, ஸ்பீடு வி இஸ் ஈக்குவல் டு என் லாம்டான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா ரெண்டு இருக்குது, ஒன்று வந்து ஆங்கிள் இன்னொன்று வந்து பிளேனு. ஃபார் இயரிங் டிஸ்டன் எக்கோ சவுண்ட்
பார்த்திங்கன்னா 0.1 செகண்ட்க்கு அப்புறம் நம்ம கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஹியரிங் சவுண்ட் இன் எவ்ரி ஆடிட்டோரியம் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த ரீவெப்ரேஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் எனர்ஜி பாசிங் ஈ செகண்ட் த்ரூ யூனிட் ஏரியா இஸ் கால் இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட். அதாவது ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சவுண்ட் எனர்ஜி பாஸ் ஆகுது அப்படிங்கிறது நம்ம இன்டென்சிட்டி ஆஃப் சவுண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஹியூமன்ஸ்னால 20 ஹர்ட்ஸ் 20,000 ஹர்ட்ஸ் வரைக்கும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் வித் ஃப்ரீக்வன்சி பிலோ ஆடியோபிள் ரேஞ்சை வந்து இன்ஃப்ராசோனிக்ஸ், எபோவ் இருக்கிறத வந்து அல்ட்ராசோனிக்ஸ்னு சொல்லலாம். சோனார் அப்படிங்கிறது சப்மெரைன்ஸில் மெரைனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சர்வேயிங் டெக்னிக், அதாவது ஒரு டெக்னிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதோட பாட்டம் ஷிப்போ இல்லைன்னா போட்டோட பாட்டம் வச்சு சவுண்ட்ஸ் அல்ட்ராசோனிக் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் மூலிமா அது என்ன ஆப்ஜெக்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிப்பாங்க. இதை சோனார் அப்படிங்கிற டெக்னிக். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.